Hi guys, welcome to Hack Videos. Now in the video, 8th extension Chrome browser. வொர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இமேஜில் வந்து உங்களோட மவுஸை கொண்டுட்டு போய் அது மேலே வியூ பண்ணாலே அந்த இமேஜ் வந்து அந்த இமேஜோட ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஒரு இமேஜில் இருந்தாலும் நீங்கள் உங்களோட மவுஸை கொண்டுட்டு போய் வியூ பண்ணினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜ் வந்து அந்த ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி அதுவே ஜூம் பண்ணி நமக்கு காமிக்கும். நம்ம அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ யாராவது ப்ரொஃபைலுக்கான வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த மவுஸை அவங்க ப்ரொஃபைல் கிளிக் மேலே வச்சிங்கனாலே போதும், அது வந்து ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி காமிச்சோம். ஓகேவா, இதை வந்து ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன். செகண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பிளாக். ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையெல்லாம் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் பிளாக்ங்கிற எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளாக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இதில் இருக்கிற ரெண்டு ஆட் பிளாக் வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆட் பிளாக் வந்து என்ன பண்ணணும்னா, எந்த அட்வர்டைஸாக இருந்தாலும் எந்த ஒரு வெப்சைட்டில் இருந்தாலும் அந்த வெப்சைட்லேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடும். நமக்கு ஆட் ஃப்ரீ வெப்சைட்டை வந்து நமக்கு பார்க்குற மாதிரி வியூ பண்ணி கொடுக்கும். யூடியூப்லேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வராதுங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, இந்த ஆட் பிளாக் மூலமாக. ஓகேவா, இந்த தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆட் பிளாக். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இருந்து நமக்கு எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது. நம்ம வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கலாம் இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக. ஃபோர்த் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் டு டாப். இப்போ வந்து வெப்பேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகணும், ஸ்க்ரோல் பண்ணி டாப்க்கு போகணும் அப்படிங்கிற டைமில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த ஐக்கான் பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்ம ஈஸியாக ஸ்க்ரோல் அப்பும் போகலாம், ஸ்க்ரோல் டவுனும் போகலாம். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக இது வந்து செட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நமக்கு தகுந்தாப்பில் செட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாதிரி ஏரோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏரோ வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரேட்டிங். யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோவுக்கும் ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி என்டர் ஆகி உள்ள போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஆட் கொடுத்தோம்னா, யூடியூப்பில் எந்த வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோ கீழே வந்து ஒரு கலர் பார் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் லைக்ஸ் தந்துருப்பாங்க, அந்த லைக்ஸ் மூலமாக அந்த வீடியோவோட ரேட்டிங்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூ கலர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, ஒயிட் கலர் இருக்கிறது வந்து தம்ஸ் டவுன் பட்டன் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க, டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக. அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி. இது வந்து கூகுளோட அஃபிஷியல் டிக்ஷனரி. நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு வேர்டுக்கான மீனிங் வேணும்னாலும் நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருக்கீங்களோ அந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆனதுக்கப்புறமேக்கு இதை எப்படி கிளிக் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் வேணுனாலும் அந்த வேர்டு வந்து வெறும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டுக்கான கூகுள் டிக்ஷனரியிலிருந்து அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து இது நமக்கு ப்ரொவைட் பண்ணும்.
எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் அந்த வேர்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து நமக்கு கிடச்சிடும் இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக. நம்ம தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேப்சர். இந்த ஐக்கானை வந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா நிறைய ஸ்க்ரீன் கேப்சர்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆடுன்னு சொல்லி தந்துட்டிங்கன்னா இது வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு எந்த ஒரு பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த பேஜுக்குள்ளே வந்து ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆனதுக்கு அப்புறமேத்திக்கி அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து நான் வந்து பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் கேப்சர் எடுக்கணும்னா பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணி கேப்சர் கொடுத்தேன்னா இது வந்து கேப்சர் ஆயிடுச்சு. மேலே இருக்கிற டூல்ஸ் மூலமாக இதை நம்ம எடிட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோடுக்கு ஆப்ஷன் இருக்குது, ப்ரிண்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது உங்கள் டைரக்டரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் பிளாக். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணும் வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ்குள்ளே. ஓகேவா? அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பாப்அப் பிளாக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து எந்த ஒரு வெப்சைட்குள்ளேயும் இது வந்து ரீடைரக்ட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே இது எப்படி ஒர்க் ஆகும் கற்கிறேன். நான் எப்போ இந்த வெப்சைட்குள்ளே போனாலும் இந்த வெப்சைட் வந்து என்ன வேற ஒரு வெப்சைட்குள்ளே வந்து ரீடைரக்ட் பண்ணுது. அந்த மாதிரி டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்அப் வந்து பிளாக்டு அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா என்னை வந்து ரீடைரக்ட் பண்ண பார்த்துருக்கு இந்த வெப்சைட்டு, ஆனால் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக என்னை வந்து ரீடைரக்ட் பண்ணாமல் எந்த வெப்சைட்டும் அதுலேயே என்ன ஸ்டாண்டாக நிற்க வச்சுருக்கு. இதுக்கு தான் வந்து இந்த பாப்அப் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதான 8 எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.